Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நாம herringbone stitch ஆரி needle normal needle எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். நான் இங்க ரெண்டு parallel lines வரையிருக்கேன். அதோட distance வந்து 1 cm கிட்ட இருக்கு. இந்த red line ஒன்னொன்னும் 0.5 cm க்கு வரையிருக்கேன். மேல லைன் எங்க முடியுதோ கீழ இருக்க லைன் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஒரு 0.5 cm க்கு போட்டுறோம். இந்த லைன் எங்க முடியுதோ அந்த இடத்துல மேலே இருக்க லைனை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஒரு 0.5 சென்டிமீட்டருக்கு அதோட லென்த்து வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஒரு லைனுமே அந்த டிஸ்டன்ஸில் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மெத்தடில் இந்த ரெட் லைன் கிட்ட எக்ஸ் மாதிரி ஒரு இது வரும். அதோடய டிஸ்டன்ஸ் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா இன்னும் சின்ன சைஸ் போட்டுக்கலாம். இது இப்போ நான் போடுற டிசைனுக்கு தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு லைனுக்குமே நான் நம்பர் 1, 2 போட்டிருக்கேன். இந்த லைனோட ஸ்டார்டிங்கில் 1 அதோடய எண்டிங்கில் 2 மார்க் பண்ணியிருக்கேன். இது ஈஸியாக புரியறதுக்காக தான். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இது குழப்புதுன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ இந்த பிகினிங் பாயிண்ட்லேருந்து 2 ஒரு லாங் செயின் ஒரு லாக்கு, 2 1 ஒரு செயின் திரும்ப ஒரு லாக், 1 நம்ம திரும்ப 2 போகணும், திரும்ப ஒரு லாங் செயின் பக்கத்தில் ஒரு லாக்கு, 2 1 ஒரு செயின் ஒரு லாக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் 2 to 1, 1 to 2 போகணும். திரும்ப இப்போ 1 to 2 ஒரு லாங் செயின் ஒரு லாக்கு, 2 to 1 ஒரு செயின் ஒரு லாக். இதை நம்ம போடும்போது பார்ப்போம், இன்னும் நல்லா புரியும். எப்பயும் போல் சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்டு எண்டில் நாட் போட்டிருக்கேன். இது ஆரி அயன் நீடில், நம்பர் கிடையாது. நீங்கள் பிராண்டட் நீடிலாக இருந்தால் நம்பர் 14 வாங்கிக்கோங்க, த்ரெட் ஒர்க்குக்கான நீடில் அது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துட்டோம். நம்பர் 2 வரைக்கும் ஒரு லாங் செயின் போட்டுக்கிறோம். எப்போ லாங் செயின் போட்டாலும் அது மூவ் ஆகாமல் இருக்க ஒரு குட்டி லாக் போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு லாக் போடுறோம். இந்த லாக் இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைனுக்கு மேலே போட்டுக்கோங்க. இப்போ 2 திரும்ப 1 ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு குட்டி லாக்கு. இப்போது 1 நம்ம 2 தான் போவோம். அப்படி போகும்போது ஏற்கனவே போட்டிருக்க அந்த லாங் செயின் இருக்கு இல்லையா, அதை க்ராஸ் பண்ணி இன்னொரு லாங் செயின் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு லாக்கு. இப்போ 2 திரும்ப 1 வருவோம். 1 அதே மாதிரி ஒரு செயின் ஒரு லாக்கு. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ 1 ஒரு லாக் போட்டாச்சு. ஸோ 1 எப்பயும் போல் 1 போகக்கூடாது, 2 தான் ஒரு லாங் செயின் போட்டுட்டு லாக் போடணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் இந்த 2 to 1 போடுற செயின் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அகலமாக இருக்குது. உங்களுக்கு அது ஒரு வேளை சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதோடய லென்த்தை கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் நெருக்கமாக வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த க்ராஸ் பண்ணி போடுற லாங் செயினோட டிஸ்டன்ஸ் கம்மியாக வர்றதுக்கு அளவுக்கு மார்க்கிங் நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். மற்றபடி இது herringbone ஸ்டிச் இந்த மாடலில் தான் போடுவோம் எப்படி இருந்தாலும். இப்போ இந்த 2 to 1 சொன்னேன் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். இப்போ இதோட இந்த ஸ்பேசிங் இருக்குது பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து ஸ்டோனோ பீட் ஒர்க்கோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபுல்லாக த்ரெட்டில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம 1 to 2 திரும்ப லாங் செயின் போட்டிருக்கோம், ஒரு குட்டி லாக்கு, 2 to 1 ஒரு செயின், அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக்கு, 1 எப்பயும் போல் 2. ஸோ இதே மெத்தடில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதை பார்க்கும்போதே தெரியும் பார்டர் லைனுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். நெக் லைனுக்கெல்லாம் நம்ம அகலமான பார்டர்லாம் போடும்போது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம குர்த்தாவில் கூட நெக் சைடில் இந்த யோக் பேட்டர்ன்லாம் இருந்ததுன்னா அங்கே போடலாம். நான் திரும்ப இந்த லைனுக்கு நம்பர் போடுறேன் புரியறதுக்காக தான். நீங்கள் வந்து அப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு குழப்பிச்சுன்னா இந்த மாதிரி நம்பர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இந்த ஸ்டிச்சை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் இதில் டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அது சில்க் த்ரெட் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால தின்னாக இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே த்ரெட் ஒர்க்குக்கு டபுள் ஸ்டாண்ட் எடுப்போம். இப்போ நான் இதில் சேம் கலர் ப்ளூ கலர் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ஷேட் எஃபெக்ட் அந்த மாதிரி வேணும்னா 2 டிஃப்ரெண்ட் கலர் ப்ளூ அண்ட் க்ரீன், 1 ஸ்டாண்ட் ப்ளூ 1 ஸ்டாண்ட் க்ரீன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது 2 to 1 ஒரு செயின் ஒரு லாக்கு, அதே மாதிரி 1 to 2 ஒரு லாங் செயின் ஒரு லாக்கு, 2 to 1 ஒரு செயின் ஒரு லாக்கு.
ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா நான் இப்போ இங்கே மேலே பக்கம் இங்கே ஸ்டார்ட் பண்ணது எப்படியோ அதே மாதிரி எண்ட் பண்ணுறேன். அதுக்கு அதே மாதிரி ஒரு லாங் செயின் போட்டுட்டு லாக் போட்டுட்டு எண்ட் நாட் போட போகிறேன். எண்ட் நாட்க்கு தெரியும், லூப் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு அது வழியாக செகண்ட் லூப் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணி அது வழியாக ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிட்டே கீழே நூல் எடுத்திங்கன்னா நாட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஹெரிங் போன் ஸ்டிச் போட்டிருக்கோம். நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன பேட்டர்னுக்கு இந்த மாதிரி வருது. இதில் உங்களுக்கு இதோட அகலம் கம்மியாக வேணும், இல்லை இன்னும் கிட்ட வேணும், இல்லை பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதே ஹெரிங் போன் ஸ்டிச்சை நம்ம நார்மல் நீடில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கும் இதே மாதிரி ரெண்டு பேரல் லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ கீழேருந்து முதல் நூல் எடுத்துக்கலாம். மேல் லைனில் ஒரு பேக் ஸ்டிச்சு, அதே மாதிரி இந்த பேக் ஸ்டிச்சோட அகலமும் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு இது இவ்வளோ அகலம் வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி க்ராஸ் பண்ணி வந்து கீழேயும் அதே மாதிரி ஒரு பேக் ஸ்டிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் நூல் கீழ் பக்கம் வச்சுருக்கேன். அப்படி வைக்கும்போது இந்த த்ரெட் இப்படி க்ராஸ் ஆகி வரும். நீங்கள் இதை மேல் பக்கமாகவும் வச்சு போடலாம். திரும்ப மேலே ஒரு பேக் ஸ்டிச்சு. இதுதான் சொன்னேன், இதோட அகலம் உங்களுக்கு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் இங்கே கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுறேன், இன்னும் நெருக்கமாக கூட போட்டுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த மேலே அந்த எக்ஸ்கிட்டு இந்த லைன் வரும், இதில் வராது. நார்மல் நீடில் போடுற ஹெரிங் போனில் இது வராது. ஆனால் உங்களுக்கு ஆரியில் போட்ட மாதிரியே வேணும்னா அதை என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ கீழே அதே மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அங்கேருந்து க்ராஸ் பண்ணி மேலே திரும்ப ஒரு பேக் ஸ்டிச்சு. இப்போ இந்த க்ராஸ் ஆகுதில்ல, இவ்வளோ நேரம் நான் ஊசிக்கு கீழ்ப்பக்கமாக நூல் பிடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ மேலே வச்சுருக்கேன். இப்படி வச்சு போட்டிங்கன்னா ஸோ த்ரெட் இப்படி க்ராஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி போடுங்க. இதில் வந்து நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா 6-8 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நார்மல் நீடில் போடுற ஹெரிங் போன் வந்து இப்படி தான் இருக்கும் பேட்டர்ன். இந்த எக்ஸுக்கு மேல் பக்கம் இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல லைன் வராது. இப்போ ஆனால் ஆரியில் போட்டது மாதிரியே உங்களுக்கு வேணும்னா நம்ம இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுவோம். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நார்மல் நீடில் ஹெரிங் போன் ஸ்டிச் இவ்வளோ தான். ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிறதோட ரெப்ளிக்காவாக வேணுங்கிறதுனால இப்போ அந்த எக்ஸோட ஸ்பேஸ் ஒன்று ஒன்றுத்துலேயும் நான் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ அந்த எக்ஸோட அந்த லைன் இருக்கு இல்லையா, எங்கே நூல் போயிட்டு வந்திருக்கோ அதே இடத்துல எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு. இந்த மாதிரி மேல் பக்கத்தில் முதல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆரியில் போட்ட மாதிரி அதே மாதிரி ஹெரிங் போன் ஸ்டிச் இங்கே வந்துடும். ஆரி ஒர்க் தெரியாது, நார்மல் நீடில் ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதுக்கும் அதே மாதிரி தான், இந்த ஸ்பேசிங் இன்னும் நெருக்கமாக போட்டுக்கலாம். இந்த லீஃப்கெல்லாம் போடும்போது இன்னும் நெருக்கமாக போடுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ எக்ஸ் கவர் பண்ணுறோம் இல்லையா, இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஸோ ஷேடோ ஒர்க்குக்கும் இதே தான் பண்ணுவாங்க. இந்த ஹெரிங் போன் துணியோட பேக் சைட் பண்ணுவாங்க. ஸோ டிசைன்லலாம் ரன்னிங் ஸ்டிச் வரும், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸுக்கெல்லாம் கீழ்ப்பக்கமும் ஸ்ட்ரெயிட் இதை போட்டு கவர் பண்ணுறோம். ஸோ இப்போது கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஆரி ஒர்க்கு ஹெரிங் போன் ஸ்டிச் ஆரி நீடல்லையும் போட்டோம், நார்மல் நீடல்லையும் போட்டிருக்கோம். அதோடய ரெப்ளிக்காவாக வேணுங்கிறதுனால தனியாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.